அம்மாவுடைய அரசின் மீது குறை சொல்வதற்கு ஒன்றுமில்லை, குறை ஒன்றுமில்லை என்ற வகையில் வந்து குறை இல்லை எதுவுமே. குறை இல்லாமல் சூழ்நிலையில் வேண்டுமென்று ஆளுநரை பார்த்து கொடுத்தா என்ன ஆகும்? மீடியா இருக்குது, உடனே நீங்கள் அதை ஃப்ளாஷ் பண்ணுவீங்க. இந்த மாதிரி வந்து ஊழல் பட்டியல் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆளுநரத்தில் கொடுத்தாங்க. அதுதான் அவங்களுக்கு வந்து அல்டிமேட், அதாவது அவங்களுடைய எண்ணமும் கூட. ஒரு சட்டமன்றம் இருக்குது, நீதிமன்றம் இருக்குது, அதே போன்று நிர்வாகத்துறை இருக்குது. நிர்வாகத்துறையிலே ஏதாவது வந்து ஒரு பிரச்சனைகள் இருந்தால், அவர் சொல்வது போல் ஊழல் இருந்தால் என்ன செஞ்சுருக்கணும்? ஒன்று சட்டமன்றத்தை அது குறித்து விவாதிக்க வந்திருக்கணும், விவாதிக்க வரல. ஏன்னா நேருக்கு நேர் வந்து வந்தால் முகமடி கிழிச்சிடும். நாங்கள் நேருக்கு நேர் வர சொல்லுங்கள், விவாதம் பண்ண சொல்லுங்கள், முகமடி கிழிக்கிறோம் நாங்கள். இன்றைக்கி எங்கள் மடியில் கணவன் ஒன்றும் இல்லைன்றால் தானே வழியில் பயம் இல்லைன்ற அடிப்படையில் நாங்கள் நேருக்கு நேர் வர சொல்கிறோம். நேருக்கு நேர் வர திராணியற்றவர்கள் சும்மா வந்து ஒரு பொலிட்டிக்கல் மோட்டிவோடு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு ஒரு விளம்பரப்படுத்துகின்ற நோக்கத்தோடு ஆளுநர்கிட்ட போய் ஒரு மனு வந்து இன்றைக்கி வந்து கொடுக்குறாங்க. இன்றைக்கி ஸோ போயிருந்த சார் ஒரே பிரச்சாரத்தை திரும்ப திரும்ப சொன்னால் உண்மையாக நினைக்கிறாரு. ஆனால் அது அந்த காலம் மீடியா இல்லை. மீடியா இல்லாததுனால கோவில்ஸ் பிரச்சாரம்லாம் வந்து டெம்பரரியாக ஈடுபட்ட காலங்கள் உண்டு. ஆனால் இந்த காலத்தில் இவ்வளோ மீடியா இருக்குது, இப்போ என்ன சொன்னாலும் சரி உடனே நாங்கள் ரியாக்ஷன் பண்ணுவோம். நாங்கள் பதில் நாங்கள் ரெடி. நாங்கள் சார் வாங்க சட்டமன்றத்தில் விவாதிங்க. அது விவாதிக்கிறதுக்கு வந்து எந்த வித தைரியம் இல்லை, திராணி இல்லை திமுகவுக்கு. சரி, நீதிமன்றம் என்ன இருக்குது? இன்றைக்கி நம்முடைய இது மல்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக இருக்கின்ற பில்டிங் வந்து சட்டமன்ற பேரவை கூட்டமாக திமுக கட்டிடத்தை வந்து கட்டினாங்க திமுக ஆட்சி காலத்தில். கிட்டத்தட்ட 256 கோடியிலேருந்து 300 கோடிக்குள்ளே கட்டலாம் அதை. ஆனால் கிட்டத்தட்ட அது வந்து 700 கோடிக்காக உயர்த்தி மீதி 400 கோடி எங்கே போச்சு? சரி, அந்த விசாரணை வந்து இப்போ வந்து விசாரணை பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து நடவடிக்கை எடுக்கிற ஸ்டேஜில் ஏன் கோர்ட்டு போய் ஸ்டே வாங்கினீங்க? திராணி இருந்தால் நீங்கள் அந்த ஸ்டே வாங்காமல் அதை ஃபேஸ் பண்ண வேண்டியதானே? அது மாதிரி வந்து கோர்ட்டில் போய் இன்றைக்கி ஸ்டே வாங்கிட்டு இன்றைக்கி நீங்கள் வந்து ஊழலை பற்றி பேசுகிறீங்க. சரி, ஆண்டாண்டு காலம் நான் சொல்லி எல்லாருக்கும் இன்றைக்கி வந்து 3 கொஸ்டின் தமிழ்நாட்டு மக்களிடத்துலையும் சரி குழந்தைகளிடத்துல கேட்டால் கூட சொல்லும். என்ன கொஸ்டின்? முதல் கொஸ்டின், ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஆட்சி எது? திமுக. ஊழல் எந்த மிகப்பெரிய இமாலய ஊழல் எது அப்படின்னா 2G ஸ்பெக்ட்ரம். ஊழல் அறிமுகப்படுத்தியது யார் அப்படின்னு எல்லாம் கேட்டால் திமுக. இந்த 3 கொஸ்டினுக்கும் வந்து சாதாரண குழந்தைகளிலேருந்து பெரியவங்க வரையில் இன்றைக்கி வந்து பதில் வந்து உடனடியாக சொல்லிடுவாங்க. வெஜ் மற்றும் நான்வெஜ் சமையல் குக்கிங் ரெசிபிகளை தமிழ் குக்கிங் ரெசிபி சேனலில் கண்டு மகிழுங்கள். சேனலை காண கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.